தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பா அஷ்டம சனி உண்டு. ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதன் தசை நடக்குதுன்னா அவங்களுக்கும் அந்த அஷ்டம சனி வேலை. ஒருவேளை கடகராசியில் பிறந்து இப்போ அவங்களுக்கு கேது தசையோ சுக்கர தசையோ சூரிய தசையோ சந்திர தசையோ நடந்தால், இத்தனை வருஷமா நான் வந்து தனுசு ராசி மூல நட்சத்திரம் தானே, இத்தனை வருஷமா நான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி தானே, உடனே ராசியை மாத்த சொன்னீங்கன்னா வாழ்க்கையில நீங்க வெற்றி அடையணுமா வேணாமா? அடையணும். உங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்ட் வேணுமா வேணாமா? எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் இருக்கு. இருக்கு. அந்த தேவைகளை எப்படி பூர்த்தி செய்ய போறீங்க? இப்போ ராகு தசை நடக்குதுன்னா ராகு பவன் அவரே எடுத்துன்னு வந்து வீட்டில் டி நகரில் 4வது மெயின் ரோடு உங்கள் வீடு டோர் நம்பர் 5 தட்டி கொடுத்துட்டு போயிடுவாரா? ஒரு குழந்தைய 12 வயசுக்குள்ள எப்படி உனாலும் நீங்கள் மாற்றலாம், பாடகராக மாற்றலாம், நடிகராக மாற்றலாம், பக்தியாக மாற்றலாம், எப்படி உனாலும் நீங்கள் மாற்றலாம். ஒரு குழந்தைய 12 வயசுக்கு மேலே தாண்டும்போது அந்த குழந்தைக்கு நல்லா குடிக்கிறவங்க ஆன்மீகத்தில் உச்சத்துக்கு போயிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? ஆன்மீகத்தை உச்சத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்க குடிச்சிட்டு ரோட்டில் வந்திருக்காங்க பார்த்துருக்கீங்களா? ஏன் மாறுது? மாறக்கூடாதுல்ல, ஏன் மாறுது? குழந்தை பிறக்கிறதுக்கு இப்பெல்லாம் நிறைய பேர் டைம் பார்த்து ஜாதகம் பார்த்து இந்த நேரத்தில் வேணும்னு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க. என்ன சார் நீங்கள் எப்படி சொல்லுங்க? இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த குழந்தைங்களுடைய இஷ்டி போய் நீங்கள் பாருங்க, அது டோட்டலாக ராங். இயற்கையை செயற்கையாக மாற்றினீங்கன்னா நேர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். இன்று நம்ம ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜர் சம்பத் அவர்கள் கூட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க ஒவ்வொரு எபிசோட்லயும் நம்ம வந்து ஒவ்வொரு க்வெஸ்சன் சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கு நீங்க வந்து ரொம்பவே வித்தியாசமான பதில்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு கடைசியா உள்ள ஒரு எபிசோட்லயுமே வந்து எனக்கு இருந்த கேள்வி, நிறைய பேருக்கு இருந்த கேள்வி என்ன அப்படின்னா, அவங்க உங்களுடைய ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி வருது அப்படி நடக்கும்போது நீங்க வந்து கோவில் பக்கம் போகாதீங்க, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போங்க இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் போங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு என்னன்னா, நாங்க பிறந்த ராசி ஜென்ம ராசி நட்சத்திரம் தான் எங்களுக்கு தெரியும், நீங்க அதுவும் கிடையாது, உங்களுக்கு வந்து ஏஎல்பி படி மாறும் அப்படின்றீங்க. அப்படி பார்க்கும்போது யாருக்குதான் இந்த சனிப்பெயர்ச்சி நடக்குது இல்லைன்றதே எங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருந்துட்டு இருக்காங்க. என்னதான் பண்றது சார்? ராசி வந்து மாறுமா? நீங்க ஒரு ராசியில பிறந்திருக்கீங்களா? நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தசை இருக்கும், தசா வருடம் சொல்லுவாங்க. அந்த தசா வருடம் முடிஞ்சு அடுத்த தசா ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுடைய ராசி அடுத்து 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 டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ராசிக்கு டிராவல் ஆகக்கூடிய ராசிக்கு தான் நீங்க அருட்சனை செய்ய வேண்டும். அதற்கு தான் நீங்க ஆலய வழிபாடு கரெக்டா செய்யணும். ஸோ அது யார் யாருக்கு, இப்போ வந்து கடகராசிக்கு அஷ்டம சனின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க, எல்லாரும் ஒரு பயத்துல கூட இருப்பாங்க. இப்போ கடகராசியில பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம் வரும், பூச நட்சத்திரம் வரும், ஆயில்ய நட்சத்திரம் வரும். இப்போ இந்த கடகராசியில பிறந்தவங்க பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பா அஷ்டம சனி உண்டு. ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதன் தசை நடக்குதுன்னா அவங்களுக்கும் இந்த அஷ்டம சனி வேலை செய்யும். ஒருவேளை கடகராசியில் பிறந்து இப்போ அவங்களுக்கு கேது தசையோ சுக்கர தசையோ சூரிய தசையோ சந்திர தசையோ நடந்தால் அவர்களுக்கு அஷ்டம சனி கிடையாது. ராசி அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. அப்போ 7வது இடத்துல சனி பகவான் வர்றாரு, 6 குடியும் 7ல வர்றாரு. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இதை ரொம்ப போட்டு நீங்க குழப்ப வேண்டாம். ராசி மாறுகிறது, லக்னம் மாறுகிறது என்பதுதான் நம்ம மெத்தடுமா. அப்போ ஒவ்வொருத்தங்களுமே அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் அதுவும் மத்த அஸ்ட்ராலஜர் கிட்ட காமிக்க கூட, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கிட்ட காமிச்சாதான் கரெக்டா எந்த திசை நடக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாமா, அவங்க நடக்கக்கூடிய தசையே அவங்க ராசியை எடுத்துக்கணுமா? இது பெரிய குழப்பமடைய வேண்டிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு அதை பத்தி தெரியும் சார், நீங்க குழப்பமடைய மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு அதை பத்தி தெரியாதனால எங்களுக்கு குழப்பமா தான் இருக்குது. தெரியாது அப்படி கிடையாது. ஒரு விஷயத்த வந்து நம்ம நிறைய ஏஎல்பி சம்மந்தம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நீங்க வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சில பேருக்கு அது தெரிஞ்சும் கூட அதை ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நான் இத்தனை வருஷமா நான் வந்து தனுசு ராசி மூல நட்சத்திரம் தானே, இத்தனை வருஷமா நான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி தானே, உடனே ராசியை மாத்த சொன்னீங்கன்னா அது வந்து ஏத்துக்க முடியாது. ஆனா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழியில். அதான உண்மை, உண்மையை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். பாவக்காய் ஜூஸ் குடிச்சா சுகர் குறையினா குடிச்சுதான் ஆகணும். எனக்கு கசக்கும், கசக்குன்னா கசக்கும் தான், ஆனா அதனால ஒரு ரெமெடி உண்டு இல்ல. நீங்க இது வந்து பலனா சொல்றீங்க, நாங்களும் கேக்குறோம் இந்த மாதிரி. ஆனா நேர்லயே உங்ககிட்ட வந்த கிளைண்ட்ஸ்ல யாராவது சொல்லிருப்பாங்களா, சரி இல்ல எங்களால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபைனலி அதை அக்செப்ட் பண்ண மாதிரி யாரும் இருக்கு? மேக்ஸிமம் நேர்ல வர கிளைண்ட்டுங்க எது சொன்னாலும் நான் சொன்னா அப்படியே கேட்பாங்கம்மா. ஓகே,
இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண கிளைண்ட்டுங்க யாரும் கிடையாது. மொபைல் கன்சல்டேஷன் ஃபோன் கன்சல்டேஷன்ல ஒரு மூணு பேர் என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க, அதில் ரெண்டு பேர் இப்போ சரண்டர் ஆகிட்டாங்க. வேற வழி இல்லை, உண்மை இல்லை. இதில் ரெண்டு பேலன்ஸ் ஒருத்தவங்க மட்டும் அவங்களுடைய கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அது அவங்களுடைய விஷயம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, நம்ம நூறு பேருமே நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கும் நூறு பேருக்குமே பர்ஃபெக்ட் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கும் நம்ம வந்து கடவுள் கிடையாதுமா. நீங்கள் ஏற்றுக்க கூடாதுன்னு ஒரு மனப்பான்மையில் என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் உண்மையாக சொன்னாலும் உங்களால் ஏற்றுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஓகே, இப்போ சில பேரோட வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நல்லா போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய சறுக்கலா இருக்கும். இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இத வந்து நீங்க சொல்லிட்டீங்களே, என்ன சொன்னீங்க நல்லா ஒருத்தர் இருப்பாரு டவுன் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டீங்க. இதான் நாங்க சொல்றோம், லக்னம் மாறும்போது வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்படணும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க, நீச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான், இப்படிலாம் நிறைய டைலாக் இருக்கு. இப்போ நான் எங்களுக்கும் அந்த மாதிரிலாம் பேச தெரியும், பேச தெரியாம நாங்கள் வந்து உட்காந்துல. ஐந்தினில் இரவிக்காரி அங்காரகனோட அரவு கூடி துஞ்சி மாமன் என சொல்லக்கூடிய பெயரும் உண்டும், எதனா புரிஞ்சுதா? புரியல. இந்த மாதிரி பேசணும்னா எங்களுக்கும் பேச தெரியும். கிட்டத்தட்ட 3000 பாடல் நான் பாடுவேன், சரிங்களா? இது வரைக்கும் ஒரு இடத்துல கூட நான் பாடல் பாடுவேன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா என்னுடைய விஷயத்த நான் வெளியே காட்டுறதுக்கோ பிரபலப்படுத்துறதோ என்னுடைய வேலை கிடையாது. ஒரு மக்கள் நம்ம கிட்ட வராங்கன்னா அவங்களுக்கு தேவையான சொல்யூஷன் தரணும். அது இருக்கா பாடல்லன்னா இல்லை, பாடல் பொய்யானா பாடல் பொய் இல்லை, பாடல் மக்களுக்கு புரியல. எதுக்கு அந்த பாடல்? நீங்க கேட்கறது எப்படி இருக்கு தெரியுமா? மாட்டு வண்டியில எங்க தாத்தா குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டு போனார், இன்னைக்கு கார்ல போறோம். ஆனா குலதெய்வம் அதே அங்காளம் வந்தானே, குலதெய்வம் மாறிடுச்சா, ஊர் மாறிடுச்சா? நவீன விஞ்ஞான காலம் வண்டி மாறிச்சு, அவ்வளவுதானே. அப்ப மாட்டு வண்டி எதுக்குன்னு நீங்க கேட்கக்கூடாது. அந்த காலத்துல மாட்டு வண்டி தான் இருந்தது, அதனால மாட்டு வண்டி யூஸ் ஆச்சு. அந்த காலத்துல பாடல் சொல்லி தான் புரியும், பாடல பாடினா மக்களுக்கு புரியும், பாடினாங்க. இப்ப ஏன் சார் பாடுறாங்க? அப்போ இப்ப யார் பாடுறாங்க? நாங்க பாடலையே, நாங்க பாட்டு எல்லாம் பாடலையே. நீங்க பாடல, ஆனா நிறைய ஜோதிடர்கள் இப்ப நீங்க அந்த ஜோதிடர்கிட்ட தான் இந்த கேள்வியை கேட்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா எங்க பிரச்சனையும் அங்க விட்டுறீங்க, எங்க தீர்வோ அங்க வந்து பிரச்சனை பண்றீங்க. குழந்தைக்கு வந்து உத்திர நட்சத்திரம் 4 பதம், சரிங்களா? மேஷ லக்னம், லக்னத்துல ராகு இருக்கிறதுனால ராகு கேது தோஷம் இருக்குன்னுட்டாங்க. இப்ப பிறந்த குழந்தைக்கு ராகு கேது தோஷம் என்ன பாதிப்பு தரும்? நம்ம இதெல்லாம் சம்பந்தமே இல்லாம இருக்கு சார். அந்த மாதிரி பிறந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது டைம் சரியில்லைன்னா அது அவங்களுடைய பேரண்ட்ஸை பாதிக்கும்பாங்கல்ல, அப்படி சொல்லுவாங்க தானே? நீங்க சொல்ல மாட்டீங்க. பாலாரிஷ்டம், பாலன்னா பாலகன் குழந்தை, அரிஷ்டம்னா கண்டம் நோய் விபத்து சனின்ற கிரகம், பாலகன்னா குரு சனி, குரு பிளஸ் சனி. ஒரு குழந்தை 12 வரைக்கும் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு குழந்தைய 12 எப்படி வேணாலும் நீங்க மாத்தலாம், பாடகரா மாத்தலாம், நடிகரா மாத்தலாம், பக்தியா மாத்தலாம், எப்படி வேணாலும் நீங்க மாத்தலாம். ஒரு குழந்தைய 12 மேல தாண்டும் பொழுது அந்த குழந்தைக்கு இந்த பூலோகத்துக்கு எந்த காரணத்துக்காக அந்த குழந்தை பிறவி எடுத்திருக்கோ அதை அனுபவிக்க ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப உங்களால மாத்த முடியாது. 12 நீங்க ஜாதகம் பாக்குறீங்கன்னா வேஸ்ட். குழந்தை பிறக்கிறதுக்கு இப்பெல்லாம் நிறைய பேர் டைம் பார்த்து ஜாதகம் பார்த்து இந்த நேரத்துல வேணும்னு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க. என்ன சார் நீங்க எப்படி சொல்லுங்க? இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்த குழந்தைங்களுடைய இஷ்டி போய் நீங்க பாருங்க, அதை டோட்டலா ராங். இயற்கையை செயற்கையை மாத்தினீங்கன்னா பெரிய ஆபத்து. குழந்தைய வந்து நம்ம பெற்றுக்கிறோம்னு நினைக்கிறோம், கிடையாது. குழந்தை அதுவா பிறக்குது, அதான் உண்மை. புரியுதுங்களா? அந்த குழந்தைய நீங்க ஒரு டேட்டு, நீங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்க கூடாது. இயற்கை நீதியை செயற்கையை மாத்துறதுனாலதான் இங்க பிரச்சனை வருது. சரி, அப்படி நீங்க இயற்கை நீதியை வந்து செயற்கையை மாத்தி அந்த குழந்தைய எடுத்துட்டு அந்த குழந்தைக்கு கர்மாவே இருக்காதுன்னு அர்த்தமா? விதிமீறல் அது பேர். அதுக்கே ஒரு தனி தண்டனை. அந்த தண்டனை குழந்தைக்கு உண்டா, எடுத்தவங்களுக்கு உண்டா? அந்த குழந்தை இப்படிதான் விதிமீறலின்படி பிறக்க வேண்டும் என்பது அந்த குழந்தை வாங்கி வந்த வரம் ஒண்ணு, முதல்ல. ரெண்டாவது, அதுக்கு உறுதுணையா இருப்பவர்கள் யாரும் அவங்களுக்கு அதுக்கு ஒரு 25% தான் பாதிப்பு போகும். அப்போ இந்த மாதிரி நம்மளே டைம் பார்த்து ஒரு குழந்தை எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளே வந்து அந்த குழந்தைக்கு ஒரு பாவத்தை சேர்க்கிறோம்னு அர்த்தமா? நீங்க அந்த குழந்தைக்கு சேர்க்கல, அந்த குழந்தையை வாங்கி வந்த வரமே அப்படிதான். அதுக்கு உண்டான தண்டனை அது அந்த குழந்தை தான் அனுபவிக்கும், நம்ம அனுபவிக்க மாட்டோமா? டாக்டருக்கு அது தொழில், தாய்க்கு அது கடமை, தகப்பனுக்கு அது ஆசை, குழந்தைக்கு அது வரணும். இப்படி பிரிச்சுன்னு பிரிச்சு பார்க்க தெரியலன்னா பிரச்சனை தான். இப்ப நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல வந்து சுத்தமா நம்பிக்கை இல்லாத நபர், ஆன்மீகத்துல நம்பிக்கை இல்லாத நபர்,
வராரு, அவங்க உறவினர்கள் ரெஃபர் பண்ணுறாங்க வராரு. அவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்கிறோம், இந்த கோவிலில் அட்சய ராசிப்படி அர்ச்சனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். அவரும் இதேமாரி அட்சய ராசிப்படி போய் அர்ச்சனை செய்கிறாரு. பெரிய மாற்றத்தை அடைஞ்சிடுறாங்க. ஃபோன் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. நல்லா கேட்டேங்க, இத்தனை வருடங்களாக நடக்காத ஒரு விஷயம் திடீர்னு நடக்க காரணம் என்ன? அந்த நகர்வு ராசி நகர்வு லக்னத்தை பிடிச்சா வேலை முடிச்சிடும். இது வந்து என்னுடைய கிளைண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நல்லபடியாக முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. இன்னொரு நபர் ஒருத்தர் வந்து, நீங்கள் வந்து ஒரு மூணு கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னேன், வாய்ப்பில்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார், பார்க்குறேன் அப்படின்ட்டார். அந்த மூணு கோயிலுமே அட்சய ராசி அட்சய லக்னம் சம்மந்தப்பட்ட இடம் அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, கடக லக்னம் ஏஎல்பி போது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாவில் போய் பாருங்கள், கண்டிப்பாக வாய்ப்பு தானாக தேடி வருன்றேன், ஓகே சார் ட்ரை பண்ணி பார்க்குறேன்ட்டாரு. அப்புறம் பார்த்தா எதை திடீர்னு கிளம்பி போயிருக்காரு இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு. நல்ல தரிசனம் பார்த்துருக்காரு, ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காரு, வாய்ஸ் மெசேஜ் போட்டார். இது எல்லாமே எங்கே நடக்கும்னா, உங்களுடைய அட்சய ராசி அட்சய லக்னத்துக்கு தான் நடக்கும். நீங்கள் இன்னைக்கு என்ன நடக்கணும், டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இன்னைக்கு உங்களுடைய ராசியோடைய நகர்வு என்ன, லக்னத்தோடைய நகர்வு என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுமா. வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையணுமா வேணாமா? அடையணும். உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் வேணுமா வேணாமா? எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் இருக்கு. அந்த தேவைகளை எப்படி பூர்த்தி செய்ய போறீங்க? இப்போ ராகு தசை நடக்குதுன்னா, ராகு பவன் அவரே எடுத்துன்னு வந்து வீட்டில் டி நகர்ல 4வது மெயின் ரோடு உங்க வீடு டோர் நம்பர் 5 தட்டி கொடுத்துட்டு போயிடுவாரா? கிடையாது. அதுக்குண்டான வேலை நீங்க செஞ்சிருக்கணும்ல, அந்த வேலை எப்படி செய்ய போறீங்க? அந்த வேலை உங்களுக்கு பாக்கியத்தை தரப்போறவர் யாரு, லாபத்தை தரப்போறவர் யாருன்னு எப்படி தெரிஞ்சிருக்கும்? தெரியாது எனக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அச்சே லக்னம் பாருங்க இல்ல படிங்கன்னு சொல்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமா, இப்ப நீங்க வந்து 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஏஎல்பி படி எல்லாமே மாறும் அப்படின்றீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப 3வது ரொட்டேஷன் அப்ப இப்ப நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏஜ் படி அப்ப பிறந்ததுல இருந்து 10 இயர்ஸ், அதுக்கு அடுத்து ஒரு 10 இயர்ஸ், அதுக்கு அடுத்து ஒரு 10 இயர்ஸ். சோ வந்து எனக்கு இப்ப 3வது இது அதுவே முடிய போகுது. சோ நான் இப்ப வந்து உங்களை பார்த்தா நீங்க இப்பவே என்னோட ராசி நட்சத்திரத்தை மாத்தி விட்டுருவீங்க. இன்னும் 3 வருஷம் கழிச்சு அதுவுமே மாறும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. உங்க எண்ணங்கள் மாறுதா இல்லையா? ராசின்றது என்னமா? அப்ப நான் ஒவ்வொரு டைமும் ஏஎல் பேசுறது 24 மணி நேரத்துக்கு ஒரு மனிதனுக்கு 8000 எண்ணங்கள் வந்து போதும் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. தெரியாது. 24 மணி நேரத்துக்கு ஒரு மனிதனுடைய சுவாசம் 21,600 முறை, அது தெரியுமா? தெரியாது. முதல்ல நல்லா நினைச்சுக்கங்க, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் தான் ராசி, அதுதான் சந்திரன். அது மாறிக்கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். சின்ன வயசுல சாக்லேட்டுக்காக எழுதியிருப்பீங்க, அப்படியே வளர வளர பொம்மைக்காக எழுதியிருப்பீங்க, அதுக்கப்புறம் வளர வளர சைக்கிள் வேணும், லேடிஸ் சைக்கிள் வேணும்னு எழுதியிருப்பீங்க, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வேணும், லேப்டாப் வேணும், டேப் வேணும்னு எழுதியிருப்பீங்க. இந்த மனதுடைய தேவை மாறிக்கிட்டே வருதா? அதுக்கப்புறம் நான் பிடிச்ச பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எழுதியிருப்பீங்க, அதுக்கப்புறம் குழந்தைய வந்து நான் நல்லா படிக்க வைக்கணும், என் குழந்தைங்களுடைய லைஃப்னு எழுதுவீங்க. அப்போ மனதோடைய தேவை மாறிக்கிட்டே வருதா இல்லையா? அப்போ ராசி மாறுமா இல்லையா? இப்போ உங்களுடைய ராசி ஒரே ராசினா இதெல்லாம் மாறக்கூடாது, ஃபிக்ஸடாக இருக்கும். நல்லா குடிக்கிறவங்க ஆன்மீகத்தில் உச்சத்துக்கு போயிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? ஆன்மீகத்தை உச்சத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்க குடிச்சிட்டு ரோட்டில் வந்திருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன் மாறுது? மாறக்கூடாதுல்ல, ஏன் மாறுது? பறவை முனியம்மா தெரியுமா? அவங்களுக்கு நிறைய திறமைகள் இருந்தது தெரியுமா? நிறைய ஹிஸ்டி, அவங்களுடைய ஹிஸ்டி தெரியுமா? தெரியாது. தெரியாது. அவங்க எப்படி சமைப்பாங்க தெரியுமா? ஆதிமுறைப்படி சமைப்பாங்க, பாடலாம் பாடுவாங்க. ஒரு ஒரு பாட்டுக்கும் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை பாடலா பாடி சமைப்பாங்க தெரியுமா? தெரியும். அந்த பாட்டு உள்ள இன்னும் அர்த்தம் நிறைய இருக்கு, சரிங்களா? அந்த உணவை பத்தியும் அந்த பாடல்ல வரும், உறவு பத்தியும் அந்த பாடல்ல வரும், அந்த பாடல கேட்டு பாருங்க. ஆனா அவங்களுக்கு அவ்வளவு திறமைகள் இருந்தும் அவங்களுக்கு ஏன் லைஃப்ல வந்து கடைசி காலகட்டத்துல வாய்ப்பு கிடைச்சது? அவங்க கலைத்துறையில மிகப்பெரிய வளர்ச்சி அடையினா அவங்க ஜாதகத்துல அமைப்பு இருந்திருக்கும்ல, வந்திருக்கணும்ல. ஏன் கிடைக்கல? ஏன் கிடைக்கல? லாஸ்ட் டைம் ஏன் கிடைச்சது? அந்த லக்னம் மாறி 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 அது எப்போ அந்த லக்னத்தோட ஏஎல்பி லக்னத்தோட சுக்கரன் வருதோ அப்பதான் கிடைக்கும். சிறிய குழந்தைக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்குதுமா? ஏன்? ஏன் சார்? லக்னம் 2வது லக்னம் ஏஎல்பி லக்னம் மாறி இருக்கும், சுக்கரன் சப்போர்ட் பண்ணிருக்கும், சுக்கரன் ராகு சப்போர்ட் பண்ணிருக்கும். சில பேர் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தோம், எனக்கு வந்து ரொம்ப வருஷமா ட்ரை பண்றேன், இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கிடைக்காம இருக்கும். ஏஎல்பி லக்னத்துக்கு 12வது இடத்துலயோ 8வது இடத்துலயோ சுக்கரன் இருந்தா எப்படிமா கிடைக்கும்? கிடைக்காது. அப்ப யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்றதே வந்து ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும். ஏஎல்பி லக்னத்துக்கு ராகுவும் சுக்கரனும் சப்போர்ட் பண்ணா கிடைக்கும், இப்போ ஒன்றும் கிடையாது. துலாம் லக்னம் யாருக்கு ஏஎல்பி போதோ அவங்க சினிமால ட்ரை பண்ணாங்கன்னா கிடைச்சிடும். இப்போ நீங்க லக்னம் எப்படி மாறுது, ராசி எப்படி மாறுதுன்னு கேக்குறீங்க. ஒரு படம் எடுத்து ஒரு டைரக்டர் ஜெயிச்சிட்டாருன்னா எத்தனை ப்ரொடியூசர் அந்த டைரக்டரை தேடுவாங்க தெரியுமா? எத்தனை ப்ரொடியூசர் அந்த டைரக்டரை தேடி போய் அவர் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. ஒரு படம்
பல படங்களை ஜெயிச்ச ஒருவர் ஒரே ஒரு படத்துல வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு அவருக்கு ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டாங்க, கரெக்டா? அப்போ தொடர்ந்து ஒருத்தர் ஜெயிக்கிறாருன்னா தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கணும்ல, ஏன் ஒரு இடத்துல தோக்குறார்? லக்னம் மாறும் போது 10 வருஷம் ஒருத்தருக்கு யோக காலம், அடுத்த லக்னம் மாறும் பொழுது அவருக்கு நிச்சயமா வீழ்ச்சி உண்டு. தொடர்ந்து வெற்றியும் இல்லை, தொடர்ந்து தோல்வியும் யாருக்கும் கிடையாது. ஒரு வெற்றிக்கு பின்பு ஒரு தோல்வி, ஒரு தோல்விக்கு பின்பு ஒரு வெற்றி. இதுதான் உண்மை, இதுதான் உலக நியதி. இது மக்களை நிச்சயமா புரிஞ்சுக்கணும். சில பேர் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்காங்களோன்னா அடுத்தடுத்து ஏஎல்பி லக்னம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப கும்ப ஏஎல்பி போது சனி பகவான் நல்லா இருக்காரா, அடுத்து மீன ஏஎல்பி குரு பகவான் நல்லா இருக்காரு, அவங்க தொடர்ந்து ஜெயிப்பாங்க. ஸோ உங்களுடைய நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய லக்னத்தின் அதிபதி நல்லா இருந்தா நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, இப்போ நிறைய விஷயங்கள், அதாவது எல்லாருக்குமே நீங்க சொல்லக்கூடியபடி பார்த்தோன்னா ஏஎல்பி படினா ஒரு ராசி மாறும், நட்சத்திரம் மாறும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதை வந்து நீங்களே வந்து டிவைட் பண்ணி சொல்லிட்டீங்க, இவங்களோட வாழ்க்கையில இது இது அப்படின்ற மாதிரி. ஸோ இது கண்டிப்பா நிறைய பேருக்கு ஓரளவு ஒரு தெளிவு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே எங்களுக்கு இப்போ என்னுடைய ராசிக்கு வந்து எந்த ஒரு நட்சத்திரம் மாறி இருக்கு, லக்னம் மாறி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் முடியுமா சார்? முடியுமா, கண்டிப்பா. எல்லாருமே உங்களுடைய பிளே ஸ்டோர்ல ஏஎல்பி சாஃப்ட்வேர் ஃப்ரீ டவுன்லோடு இருக்குது, அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அங்கே போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்ததி ஏஎல்பின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுதான் உங்களுடைய லக்னமா. ஓகே, சரிங்களா? இது அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லக்னம் எந்த இடத்துல ட்ராவல் ஆகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னா உங்களுடைய வேலையை சீக்கிரமாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்ப இத வச்சு கண்டிப்பா அந்த நீங்க சொன்ன அந்த சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கு நடக்குது அந்த மாதிரியான டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும், அவங்க வந்து இதை வச்சு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஃப்ரீ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க உங்களுடைய ஏஎல்பி எங்க டிராவல் ஆகுது, அவங்க லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சூப்பர் சார். அண்ட் வந்து இன்னைக்கு நிறைய கிளாரிபிகேஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் வந்து ஏஎல்பி எப்படி வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி டைரக்டா இந்த ராசி நட்சத்திரத்துக்காக உங்களை காண்டாக்ட் பண்ணுமா நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார். இதே போல அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.